டு கிரியேட்டிவ் ஐடியாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு பாட்டல் கேப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பம்பரம் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பம்பரம் வந்து சூப்பராகவே வேலை செய்யுது. நீ இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. முதல்ல பம்பரம் செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு கேனை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண கேனில் யூ ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வெட்டி இருக்கிற மாதிரியே வெட்டுங்க. இதே மாதிரி பின்பக்கமும் வெட்டுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம பம்பரம் வந்து சுற்றும். சரி, இப்போ வந்து பாட்டில் கேப் எடுத்துக்கிட்டேன். இந்த பாட்டில் கேப்பில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் வந்து இந்த பென்சில் வந்து உள்ளக்க போகிற அளவுக்கு நான் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து பென்னில் கூட செய்யலாம், நான் வந்து பென்சிலில் தான் செய்கிறேன். இப்போ வந்து இந்த பென்சிலை வந்து ஃபிட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் ஹோல் போட்டேன் நான். இது மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து ஆடி ஆடி ஓடுது. சரி, இப்போ வந்து இன்னொன்று ஃபிட் பண்ணிடலாம். இன்னொன்று நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணிடலாம். நான் ஃபிட் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளூ கன்லாம் போட்டு ஒட்ட போகிறதில்ல. நான் வந்து டேப்பு தான் வந்து ஒட்ட போகிறேன். இந்த டேப்பு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கி ஒட்டுங்க. நல்லா பிச்சுக்கிட்டு வெளியில் வராத மாதிரி ஒட்டுங்க. நான் ஒட்டுற மாதிரியே ஸ்ட்ராங்காக இறுக்கி ஒட்டுங்க. நல்லா இறுக்கி ஒட்டினதுக்கப்புறமா சுற்றி பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடிச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து சுற்றி பார்க்குறேன். எனக்கு வந்து பின்பகுதியில் வந்து ஒழுங்காக சுத்தம் அடிக்குது. முன்பகுதியில் தான் ஒழுங்காக சுற்றுது. இப்போ பாருங்கள், தலையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். இப்படி சுற்றுனா ஸ்ட்ரெயிட்டாக சுற்றுது. அந்த பக்கத்தில் சுற்றுனா வந்து ஆடி ஆடி ஓடுது. அதனால் நான் வந்து பின்பகுதியவே நான் வந்து சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து பென்னில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து பென்சிலில் தான் செய்கிறேன். இப்போ வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாட்டில் வந்து ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்க்குங்க. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரீயாகவே சுற்றுது. இப்போ வந்து கொஞ்சம் நூல் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு குச்சியில் வந்து கெட்டிக்கோங்க. ஏன்னா குச்சி வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்காண்டி. நான் வந்து இந்த மாதிரி தான் குச்சி எடுத்துக்கிட்டேன். நான் கட்டுற மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கி கட்டுங்க. இழுத்தோம்னா அந்துக்கிட்டு வந்துடாமல் கட்டுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கிட்டேன். நல்லா இழுத்து பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ வந்து பாட்டலுக்குள்ளே விட்டு இங்கிட்டு இந்த பக்கத்தில் வந்து இழுத்து எடுத்துக்கிடலாம். நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். வந்து பம்பரத்தில் வந்து சுற்றி இழுத்து பார்க்கலாம். நான் வந்து சொன்ன மாதிரி முன்பகுதியில் தான் வந்து கயர் சுற்றுறேன். ஏன்னா எனக்கு பின்பகுதியில் தான் நல்லா ஓடுது. வந்து ஸ்ட்ராங்காக சுற்றி இந்த பாட்டலில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இழுத்து பார்க்குறேன். வந்து நான் இழுத்து பார்க்குறேன். மணலில் தான் இழுத்து பார்க்குறேன். நம்மளுக்கு வந்து சூப்பராகவே ஓடுது. நல்லா ஸ்பீடாகவே ஓடுது. வந்து செகண்ட் டைம் வந்து இழுத்துக்கிறேன். இந்த வாட்டியும் சூப்பராகவே ஓடுது. நான் இந்த வாட்டி வந்து ஸ்லோவாக இழுத்துட்டேன். அதனால் இந்த வாட்டி ஸ்பீடாக இழுத்து கட்டுறேன் பாருங்க. நல்லா ஸ்பீடாகவே ஓடுது. இப்போ வந்து நான் வந்து திருப்பி இன்னொரு வண்டி சுற்றி இழுத்து கட்டுறேன். இப்போ வந்து இழுத்து கட்டுறேன் பாருங்க. வந்து இழுக்கிறேன். இந்த இடத்துல வந்து குழியே தோண்டிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக ஓடுது. நல்லாவே ஓடுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஏதாவது இந்த பம்பரத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.